காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேற்கு, மத்திய மற்றும் அதை ஒட்டிய தெற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இந்நிலையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வானிலை ஆய்வு மையத்தின் இந்த கூடுதல் விவரங்கள் என்ன? நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இன்று காலை சரியாக 8:30 மணி அளவில் மேற்கு, மத்திய மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது வலுப்பெற்றிருப்பதாகவும், இது தொடர்ந்து வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து நாளை காலை வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இது வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து கிழக்கு மத்திய வங்கக்கடலில் புயலாக 25ஆம் தேதி காலை மாற வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட வடக்கை நோக்கி நகர்ந்து வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் கடற்கரையை 26ஆம் தேதி மாலைக்குள் கடுமையான புயலாக மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை மறுநாள் காலை வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய புயலுக்கு ரீமாஸ் புயல் என்ற பெயர் வந்து இட இருப்பதாகவும், புயலாக மாறிய பின்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தென்னிந்திய பெருங்கடலில் உருவாக இருக்கக்கூடிய புயலுக்கு பெயரிடும் முறைப்படி இந்த முறை ஓமன் நாடு பரிந்துரைத்த ரீமால் புயல் என்ற பெயரை வைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 25ஆம் தேதி வாக்கில் இது மத்திய வங்கக்கடல் பகுதியில் புயலாக மாற வாய்ப்பிருப்பதாகவும், அதற்கு பிறகாக 26ஆம் தேதி வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு வங்க கடற்கரையில் தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.